கோவை சரவணப்பட்டி எஸ்என்எஸ் கல்லூரி வளாகத்தில் மாணவர்கள் படிக்கும் போதே அவர்களின் திறனறிவு மற்றும் நம்பிக்கையை அதிகரிக்கும் விதமாக ஒளியும் நானும் எனும் தத்ரூப சிலை உருவாக்கப்பட்டுள்ளது. கோவை சரவணப்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் எஸ்என்எஸ் கல்வி குழுமங்களின் சார்பில் மாணவர்களின் பன்முக திறமைகளை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் கல்லூரியில் பயிலும் போதே மாணவ மாணவிகளின் பல்வேறு துறை சார்ந்த திறமைகளை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களுக்கு தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் விதமாகவும் எஸ்என்எஸ் கல்வி குழுமங்களின் தலைவர் சுப்பிரமணியன் மற்றும் தாளாளர் ராஜலட்சுமி ஆகியோரின் ஆலோசனையின்படி எஸ்என்எஸ் தொழில்நுட்ப மற்றும் பொறியியல் என இரு கல்லூரிகளின் வளாகம் முன்பு ஒளியும் நானும் எனும் தத்ரூப சிலை உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக எஸ்என்எஸ் கலை அறிவியல் கல்லூரி வளாகத்தில் உருவாக்கப்பட்டுள்ள ஒளியும் நானும் சிலை திறப்பு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. எஸ்என்எஸ் குழுமங்களின் தொழில்நுட்ப இயக்குனர் நளினி விமல்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பட்டாலியன் காமண்டட் ஜெயகிருஷ்ணன் கலந்து கொண்டு தத்ரூபமாக அமைக்கப்பட்ட ஒளியும் நானும் சிலையை திறந்து வைத்தார். விழாவில் பேசிய நளினி விமல்குமார் கல்லூரி வளாகம் முன்பாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த சிலை ஒவ்வொரு மாணவனுக்கும் தன்னம்பிக்கையை ஊட்டும் உன்னத படைப்பாக இருக்கும் என தெரிவித்தார். விழாவில் வால்வோ நிறுவன மேலாளர் ஆண்டனி அல்போன்ஸ், கல்லூரியின் முதல்வர், பேராசிரியர், ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டனர்.